श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्यजगे धरिः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று ஸ்லோகத்தில் சாஸ்திராரம்ப சமர்த்தனத்துக்கு நாலு பூர்வபக்ஷமும் அதுக்கு நாலு சமாதானங்களும் சொல்லப்பட்டது. இப்போ என்னன்னா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போற, அதாவது நாலு ஸ்லோகத்தில் என்ன, சித்தமான ஒரு வஸ்து பிரம்மம், அந்த சித்தமான வஸ்துவில் விபத்தியே வராது, ஞானமே வராது, இது முதல் ஆக்ஷேபம். ரெண்டாவது லக்ஷணமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா லௌகிக விஷயங்கள்ல வேணா சொல்லலாம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பசு பசுமாடு கோ பசுமாடுன்னு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அலௌகிகமா அனிந்திரியமான விஷயத்துல எப்படி சொல்ல முடியும், உபநிடத்தால் அதை சொல்ல முடியாது. அதனாலையும் இந்த சாஸ்திர விசாரம் பண்ண வேண்டாம். ஆனால் அது பிரமாணம், இது அனுமானத்தினாலேயே பிரம்மன் சிதிச்சுருதுன்னாக்கா வியர்த்தமா எதுக்கோசரம் சாஸ்திரத்தை உபநிடத்தை ஒத்துண்டு, அந்த உபநிடத்தினாலதான் இந்த பிரம்மத்தை விசாரம் பண்ண முடியும். உபநிடத்து தான் பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு எதுக்கு சொல்லணும், கல்பிக்கணும், அது வேண்டவே வேண்டாமே அப்படின்னு மூணாவது ஆக்ஷேபமும். நாலாவது ஆக்ஷேபம், பலம், நம்ம ஒரு காரியம் பண்ணினோம்னாக்கா அந்த காரியத்திலேருந்து அந்த செயல்லேருந்து ஒரு பலன் உண்டாகிறது, அந்த பலனை நாம் அனுபவிக்கணும். இப்போ பிரம்மான்றது வந்து செயல் இல்லை. பூர்வகாண்டத்தில் ஒருத்தன் யாகம் பண்ணான்னா அவனுக்கு சொர்க்கம் பலன் கிடைக்கும், அப்ப சொர்க்கன்றது பலன் ஆகுது. அந்த மாதிரி இங்க ஒரு செயலை சொல்லாம நேர பிரம்மத்தை சொல்லெடுத்து, அந்த பிரம்மமே பலம், அந்த பிரம்மமே உபாசியம் அப்படின்னா சொன்னாக்கா இது எப்படி அன்வயிக்கும், இதே மாதிரி அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஆகவே இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கவே வேண்டாமே அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொன்னான், லோகத்துல வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது தாயார் தோப்பன் ஆகுவாள்தான், ஒரு இதுலேருந்து ஆரம்பிச்சு அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லா வார்த்தைகளும் சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் தான் செயல் அப்படிங்கிறதுலாம், சித்தமான வசுவா இருந்தா கூட நேரையா சொல்லி கொடுத்தே வளர்ந்ததுனால இவாளுக்கு ஞானம் உண்டாயிடும், ஞானம் வந்துருச்சுனாக்க இவா எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். அதனால இது இது கிரமம் இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்துக்கு சமாதானம் சொன்னேன். ரெண்டாவதுக்கும், அதாவது இந்த சர்வ லோகத்துக்கும் எது காரணமா இருக்குதோ அதுதான் பிரம்மம் அப்படின்ட்டு ரெண்டாவது இதுக்கும் பதில் சொன்ன லட்சணம் சொல்ல முடியும். மூணாவது வந்து அனுமானம் தான் பிரமாணம், வேதம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நிறைய கேள்விகள் வரும். ஏன்னாக்கா இல்லாத ஒரு ஈஸ்வரனை கல்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு ஜெகக்காரணத்தோடு நடக்குது அப்படின்னு நீங்க கல்பிக்கிறத காட்டணும். இருக்கிற ஒரு ஜீவன்லயே விஸ்வாமித்ராதிகள்லாம் நம்ம பார்த்துருக்க முடியும், அந்த விஸ்வாமித்ரருக்கு வந்து லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண இது சுவாமி அதிகமாக சாய்க்க போற மூணாவது அதிகமாக. அதனால விஸ்வாமித்ராதிகள் எப்படி இவர் வந்து ஜெகக்காரணம் ஜெகத்தை வந்து சிருஷ்டிச்சேன்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு ஜீவனே சிருஷ்டிச்சு போறான்னு சொல்லிட்டு போறோம். அதை விட்டுட்டு எதுக்கு வைக்கிறோம், ஒரு சாரத்தை அனுமானத்தினால ஒரு ஈஸ்வரனை கல்பிக்கணும். அதனால என்ன அர்த்தம்னாக்கா ஒரு கல்பிக்கிற ஈஸ்வரனை காட்டுறதும் கிளப்தமா வேதத்தை சொல்லப்பட்ட ஈஸ்வரன் வசதி, கல்பிக்கிற ஈஸ்வரன் சொன்னாக்கா அது வேண்டவே வேண்டாம், அப்படிப்பட்ட பகவானே நாங்கள் இல்லைன்னு சொல்லிடுவோம். அது வேதத்தினால சொல்றதா இருந்தால் ஏற்றுப்போம், வேதத்தை காட்டிலும் விதிரிக்தமான விதம் அனுமானம் பிரத்யக்ஷம்னு சொன்னாக்கா அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி பலன் இல்லையன்னு கேட்டான், அதுக்கும் பதில் சொல்லிச்சு, பலன் நிச்சயம் உண்டு. எப்படி பலன் அப்படின்னாக்கா நீ பார்க்கறது சாதாரணமான அஸ்திரமா அல்பமா இருக்கக்கூடிய பலன், இது அப்படி இல்லை, சாட்சாத் பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய அனந்தமாகவும் அள்ள அள்ள குறையாத தகட்டவே தகட்டாத ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மன் தான் பிராப்தி அடைகிறது. அப்படிப்பட்ட பிரம்மரூபமான பலன் இருக்கிறதுனால இதுதான் பரம புருஷார்த்தம். இந்த பரம புருஷார்த்தத்தை விட்டுட்டு வந்து வர்த்தமா வேற ஏதோ வீணா கல்பிக்கிறதுன்றது தவறு. அதனால இந்த நாளும் சரி, நீ இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு இங்க முடிச்ச. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா அன்னாரூஷ்யவாதம்னு ஒண்ணு உண்டு, யுக்தினாலையும் அடிக்கிறது, நீ யுக்தியை கொண்டுதான் அடிக்கிற, நானும் யுக்தியை கொண்டே அடிக்கிறேன், அதாவது நீ சொல்ற பிரகாரமே வரேன், நீ என்ன சொல்றையோ அதை கேட்டுண்டு அதன் வழியிலேயே நான் ஒன்னு அடிக்கிறேன் இப்போ பார் அப்படின்றதுக்கோசரம் இங்க சொல்றது. நீங்க என்ன சொன்னீங்களோ உங்க உங்க வழியே நான் வந்து உங்களை அடிக்கிறேன். எப்படி இது அடிக்கிறது அப்படின்னா,
இவரு சித்த வஸ்துல சித்த வஸ்து பிரம்மம் சித்த வஸ்து அதுல வந்து அர்த்தம் வராது அப்படிதான் நீ கேட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன், சித்தமான வஸ்துவா இருந்தா கூட ஓம் பட்சம் வரேன். நீ வந்து மீமாம்சகன், மீமாம்சகன் என்ன சொன்ன, ஒரு யாகம் பண்ணணும், யாகத்தை பண்ணினாக்கா அதுல இருந்தான் ஞானம் வரும், செயலை பார்த்துதான் ஞானம் வரும் அப்படின்னு நீ சொன்ன. அது வந்தது அந்த செயல் யாகத்தை பண்ணினாக்கா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப சொர்க்கம்ன்றது என்னது, செயலாது, அது என்னது, சித்தமான ஒரு லோகம், சுகரூபமான ஒரு லோகம் அது, அந்த லோகத்தை தான் நீ அடைவான்ற, அது சித்தமான வஸ்து தானே. அதுவும் வேதத்துல இருக்கோ ஒரு விதிவாக்கியம், அந்த விதிவாக்கியத்தினால யாகத்தை அனுஷ்டிக்கணும், ஒரு கட்டளை ஏவல் பண்ற ஒரு வாக்கியம், இந்த யாகத்தை பண்ணினாக்க இது சொர்க்கமாகிற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் யாகத்தை அனுஷ்டிக்கிறான், அந்த யாகத்தை பார்க்கணுமா, இன்னொருத்த பார்த்தவன் யாக ஸ்வரூபத்தெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அந்த யாகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா சொர்க்கம் பலன் அப்படின்னு சொல்லணும். அந்த சொர்க்கம்ன்றது செயல் மரியாது இல்லையே, சொர்க்கலோகம் ஒரு லோகம் இருக்கு, அது சித்தமான ஒரு லோகம், அந்த சித்தமான லோகத்தை அணைந்து சுகத்தை அனுபவிப்பான் நீ சொல்லணும். அதுக்கு நீ எப்படி பிராமணியம் எடுத்துக்க, நீ என்ன சொன்ன, சித்த வஸ்துல இதுவே வராதுன்னு சொன்ன, சித்த வஸ்துல அர்த்தமே வராது, ஞானம் வராது, உற்பத்தி வராது நீ சொன்னியோ. இப்ப சொர்க்கலோகமும் சித்தலோகம் தானே, சித்தம் தானே, எப்படி பிரம்மத்தை செயல்முறையா பிரம்மம் இல்லை, அதனால சொர்க்கலோகம் சொர்க்கலோகமும் செயல்முறையா இல்லை, செயல் அதாவது செயல்ல கிரியாரூபமானது இல்லைன்னு அர்த்தம், செயல் வடிவில் சொர்க்கம் இல்லை, செயல் வடிவில் பிரம்மம் இல்லைன்னு சொன்னாக்கா செயல் வடிவில் சொர்க்கம் இல்லை, அதுவும் சித்த ரூபமா தான் இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன் பிரம்மன்றது சித்த ரூபமா தான் இருக்கு, அந்த மாதிரி சொர்க்கமும் சித்த ரூபமா தான் இருக்கு. அப்ப செயல் ரூபத்துல இல்லையோ இல்லையோ, செயல் வடிவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு நீ அர்த்தம் சொல்லணும், எப்படி உண்டாகும், அதுவும் ஞானம் வராதே. அப்போ உன் சித்தாந்தத்தை வெறும் யாக ஞானம் தான் வரும், சொர்க்க ஞானம் வரவே வராதுன்னு சொல்லுவேன். அப்ப நீ அதுக்கு என்ன சொல்லுவ, விதிவாக்கியத்தோடு சேர்ந்து வருதுன்னு சொன்னியானக்கா, எங்க பிரம்மமும் விதிவாக்கியத்தோடு சேர்ந்து வருது, சுமுக்ஷுவை பிரம்ம பாசிட்ட அவன் சொன்னான், தர்சபூர்ண மாசம் அப்பியாம் சொர்க்க காலமும் எதிர்த்த தர்சபூர்ண மாசம் யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையட்டும், இப்ப இது விதிவாக்கியம் கட்டளை ஏவுதல், அப்படி ஏவுதல் பண்றதுன்னு பார்க்க இங்கேயும் மோக்ஷர்வி பிரம்ம உபாசித்த, ஒரு மோக்ஷு மோக்ஷம் வேணும்னு ஆசைப்படுவான், அவன் பிரம்மத்தை உபாசிச்சு அடையட்டும் அப்படின்னு சொல்றது, இந்த விதிவாக்கியத்துக்கு அனுகுணம் அது சேர்ந்து போயிருது பிரம்மன்ற சித்த வஸ்துவம், இதுல என்ன தோஷம் இருக்கு. அதனால நீ வந்து உன் பாஷையில நீ சொன்னீங்கன்னாக்கா ஓம் பாஷையிலேயே நான் வந்து ஒன்று அடிக்கிறேன் பாருப்போம், இது முதல் அதிகரணத்துக்கு அது அடி, அவர் சொன்னாலும் சித்தே உற்பத்தி அப்படின்னு அவர் சொன்னார், சித்தே உற்பத்தி ராத்தியா நபதின்னு அவர் சொன்னா முதல் ஸ்லோகத்துல, சித்தமான வஸ்துவில உற்பத்தி வராதே அப்படின்னு அவன் கேட்டான், சித்தமான வஸ்துவையும் உற்பத்தி வருவேன், ஏன்னா நீ ஒத்துன்ற கேட்ட சொர்க்கலோகன்றது சித்தமான வஸ்து தானே, அதுல வருவேன், அதுல வர்றதுனால இங்கேயும் வந்துட்டு போறது, இதுல என்ன தோஷம், அதனால இது வரும் தோஷமே கிடையாது. அதே மாதிரியாக லட்சணம் அல்ல, லட்சணம் சொல்ல முடியாதுன்னா சொல்லாட போறது, இப்ப நான் வந்து சொல்றோம் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சான், சேவிக்கிற சமயத்தில் என்ன சொன்னான், தசரதனாம ராஜா சீத் அப்படின்னா, தசரதன் ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு நாலு பிள்ளைகள், அதுல ராமனுத்தன் லட்சணத்தை நாலு பேர் சொல்லிட்டு போறோம். இப்ப அப்படி சொன்னா உனக்கு ஞானம் வருதா இல்லையா, உங்களுக்கு அங்க லட்சணம் இல்லதான், தசரதன் லட்சணம் சொன்னால தசரதனும் ராஜா இருந்தான், ராஜா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு தனியா வந்து இலக்கணம் சொல்லணுமா, இருக்கு தசரதன் இப்படி இருப்பான், கை இருப்பான், கால் இருக்கும், தலை கிரி லட்சணம் தான் சொல்லல, தசரதன் ஒரு ராஜா, ஆமா தசரதன் ராஜா இருந்தா தெரிஞ்சு விடுறாங்க, அப்படி இருக்கு இந்த கேள்வியே வராதே, நீ யார ஒத்துன்னு இருக்கியே, ஏன்னா ஆக்கியான ஆனிசன் சந்தின்னு இருக்கு, கதைகள்லாம் சொல்லுவா, க்ஷமத்ராஜ் அசுமேதியாக மன்னிச்ச அப்ப வந்து கதைகள் சொல்லணும், வேதத்தில் இருக்கக்கூடிய ஆக்கியானங்கள், புராண இதிகாசங்கள்ல ஆக்கியானங்கள் கதைகள்லாம் சொல்லணும்னு இருக்கு. அதுலதான் நம்ம ராமகிருஷ்ணால் ராமன் அசுமேதியாக மன்னிச்ச லவகிருஷ்ணால் வந்து ராமாயணத்தையே பாட்டா பாடுறா அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ. இப்போ அங்க சொல்லச்சே அவைகளுக்கெல்லாம் லட்சணமா இருக்கு, தசரதன் ராஜா இருந்தான், அவனுக்கு நாலு பிள்ளைகள் சொன்னான், அப்ப தெரிஞ்சுட்டு லட்சணம் வந்துருத்தான் உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு ஞானம் இருக்கே, தசரதன் ராஜா வந்தான் தெரிஞ்சுக்கவே, அதனால நீ அதை ஒத்துட்டு இருக்க, நானும் ஒத்துட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் ஒத்துண்ட வயத்திலேயே லட்சணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ரெண்டாவது அதிகரணத்துக்கு லட்சணம் இல்லை
அதனால பிரம்மணத்தை பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அவன் சொன்னா பரோட்சி. இப்ப இவர் என்ன சொன்ன, பாசம் தான், லட்சணம் இல்லை, லட்சணம் இல்லாத ஸ்தலத்துல கூட நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, ஞானம் வருதே. இன்னும் இந்த புராண அறிவியெல்லாம் வாசிக்கிறது இந்த ஞானம் வருதே, அது மாதிரி இதையும் தெரிஞ்சுட்டு போகும், இதுல என்ன தோஷம் இருக்கு, அதனால லட்சணம் இல்லை அதனால வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அந்யோக்தியா அப்படிங்கிற என்னன்னா, ஒன்னுத்த சொன்னதுனால இன்னொன்னு சித்திச்சிடும், ஒன்னுத்த சொன்னதுனால இன்னொன்னு சிந்திச்சிடும் எப்படி அப்படின்னாக்கா, வெதிரேகம், வெளிச்சம் இருந்து வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், அப்ப இருட்டு இல்லைன்னு தெரியறதோ இல்லையோ, ஒரே இருட்டா இருக்குன்னாக்கா வெளிச்சம் இல்லைன்னு தெரியறதோ இல்லையோ. அந்த மாதிரி ஒன்னுத்த சொன்னோம்னாக்க இன்னொன்னு சிந்திக்கிறதுல ஒன்னும் தோஷம் இல்லையே. அது மாதிரி இங்கே எப்படிதான், ஒரு தசரதன் இருந்தாலும் சொல்லிட்டானாலே அதே தெரிஞ்சு வருது, தசரதனுடைய சுரூபம், ராஜா ராஜா எப்படி இருப்பான், அந்த வர்ணனைகள் அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுடுறவன். அந்த மாதிரியாக ஸ்ரீமத் ராமாயணாதிகள்லாம் பெருமானுடைய லட்சணம் சொல்றது, அந்த மாதிரி உபநிஷத்துக்கள்லாம் பெருமானுடைய லட்சணம் சுரூபம் எல்லா குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதிலேயே தெரிஞ்சுக்கலாமே, அதை விட்டுட்டு லட்சணமே இல்லை அதனால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது, பரமாத்மா விசாரம் பண்ண வேண்டாம் நீ சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொன்னார். மூணாவது என்ன சொன்னார், அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும், அதனால பிரம்மம் வேண்டாம், பிரம்ம விசாரம் வேண்டாம், சாஸ்திரம் தான் முக்கியம் வேண்டாம் அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷயம் பண்ணான் தாக்கிகன். அப்ப அது இவர் என்ன சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி, அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது, சரி தெரிஞ்சு போறோம், இந்த லோகம் எல்லாம் நேற்று அனுமானம் சொன்ன மாதிரி உலகத்துல எந்த காரியமா எந்த வஸ்துவா இருந்தாலும் அது காரியமா இருக்கும், ஏன் அது அவயவம், பிரிக்கப்படுறது, தனித்தனியா பிரிக்கப்பட்டா என்ன அர்த்தம், அது அழிஞ்சு போயிடும் அர்த்தம், ஒரு பானை இருக்கு உடச்சு போடுறோம், உடச்சுட்டோம்னா என்னாச்சு, அது நாசமா எடுத்துன்னு அர்த்தம், நாசமா எடுத்துனாக்கா உற்பத்தி இருந்தாதான் நாசமாகும், என்னைக்குமே எது உற்பத்தி உள்ளதோ அதுதான் நாசத்தை அடையும், எது நாசத்தை உடையதோ அது உற்பத்தி உடையுதுன்னு அர்த்தம். இப்போ அதனாலேயே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு நிறவயம் அவயவமா இருந்ததுனாக்கா சாவயவமா இருந்ததுனாக்கா அது காரியமா இருக்கும், பிரபஞ்சமும் காரியம்தான், என்ன சாவயவம், நம்ம லோகத்தை பிரிச்சு பிரிச்சு பார்த்துதான் இருக்கும், அதனால சாவயமா போயிடுச்சுன்னா அப்போ எது காரியமோ அதுக்கு கர்த்தா இருக்கும், இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கடன் ஒண்ணு இருந்ததுனாக்கா அதுக்கு கொஷம் ஒருத்தன் இருப்பான், லோகத்துல பாக்குறோம், பானைய பண்றவன் கொசவன், துணியை பண்றவன் நெசவாளி, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், எந்த காரியம் இருக்கோ அந்த காரியத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சமும் ஒரு காரியம் தானே, பிரபஞ்சம் ஒரு காரியம்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த பிரபஞ்சமாகிய காரியத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும், அந்த கர்த்தா யாரு, ஈஸ்வரனா தான் இருக்க முடியும், ஜீவன்களிடம் முடியாது, நமக்கெல்லாம் சக்தி இல்லை, நமக்கு தப்போ பலம் இல்லை, சக்தி இல்லை, அந்த அந்த சுரூபம் மாறுறதுக்கும் எதுவும் நமக்கு இது இல்லை, ஆறுனாலும் அதே பகவானோ சர்வ பிரம்மாண்டங்களையும் சமைக்கிறதுக்கு தகுந்தவன், அப்படிப்பட்ட ஞானம் உடையவனுக்கு உண்டு, அவனுக்கு சக்தி உண்டு, எல்லாம் இருக்கே லோகத்துல, ஆனா அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம்னு அவன் சொன்னான், அதையும் சரி அப்படியே ஒத்துக்கிறேன், அனுமானத்தினாலேயே ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த அனுமானத்தினால் ஈஸ்வரனை தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஈஸ்வரனுக்கு என்ன குணங்கள் இருக்கு, அவன் எப்படிப்பட்ட சக்திகளை உடையவன், என்ன என்ன தர்மங்கள் இருக்கு, அவன் எதை எதை பண்ணுவான், அவனால பண்ண முடியாதுன்னு ஒண்ணு உண்டா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதே, அது அத்தனையும் சொல்றது எது அப்படின்னாக்கா இந்த உபநிஷதங்கள் தான். அதனால நீ வந்து சொல்றது அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை கல்பிக்கலாம் சாதிச்சுடலாம்னு சொன்னேன், ஒத்துக்கிறேன் அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை சாதிச்சுடலாம், ஆனாக்க அந்த அனுமானத்தினால் சாதிக்கப்பட்ட ஈஸ்வரனுக்கு என்ன குணங்கள், என்ன ரூபம், என்ன சுரூபம், என்ன சுபாவம், இவைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது உபநிடத்துல ஒரு அம்சமாகவே சொல்லட்டுமே, அதையாவது ஒத்துக்கிய அந்த விஷயத்துல பிராமணியம் ஒன்றி ஒன்றிய உபநிடத்திற்கு இது பரியந்தம் இல்லாட்டாலும் அது பரியந்தம் உண்டு, அதாவது குணங்கள் எல்லாம் சொல்றது யாரு பிராமணியம் இருக்கும், அது நீ ஒத்துந்தான் ஆகணும், என்ன அவளே என்ன பண்றான் நெய்யாயிக்கா ஈஸ்வரனை சாதிக்கிற அனுமானத்தினாலும் சாதிக்கிறா, அப்போ உதயநாச்சார் சொல்றார் ததாச்சார் ஸ்ருதி அப்படின்னுட்டு உபநிடத்துக்கு என்னென்ன சொல்றது, உபநிடம் சொல்ற வாக்கியங்கள்லாம் அவர் காமிச்சு கொடுக்கிறார், ஆகவே உபநிடத்து இதெல்லாம் காமிச்சு சொல்றது, அந்த உபநிடத்து எதை எதை சொல்லித்தோ அதைதான் இவன் அனுமானமா காமிக்கிறா, ஆக உபநிடத்துக்கும் ஓரளவு பிராமணியம் உண்டு நீயே ஒத்துக்கிறேன்னு ஆயிடுறது, அதனால
அந்த உபநிடதம் பிரமாணம் தான். அனுமானத்தினால தெரிஞ்சா கூட உபநிடத்துக்கும் ஒரு இது உண்டு சொல்றதுக்கு, அதனால அதுவும் சரிதான். அதே மாதிரி நீ இன்னொன்னு சொன்ன, நீ என்ன என்னைக்குமே சித்தமான வஸ்துவா போயிட்டா அதுல செயல்முறையில இறங்க முடியாது, அதனால அதுல பலனே தெரியாது அப்படின்னு அவன் சொன்னாது. அப்படிதான் இருந்துட்டு போட்டுவேன் என்ன, ஏன்னா அங்கேயே சில வாக்கியங்கள்லாம் என்ன பண்ண விதி வாக்கியமே இருக்கட்டுமே, மூக்ஷ போய் பிரம்ம பாசிதான் இருக்குது, அந்த வாக்கியத்தினால அதுக்கு வாக்கிய சேஷமா சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. பிரம்மத்தினுடைய குணங்கள்லாம் சொல்றது, பிரம்மத்தினுடைய அடைஞ்சிட்டோம்னாக்கா சர்வான் காமான் சக பிரம்மனாதி பசுவேதி சோஸ்வே சர்வான் காமான்னா அப்படி இருக்கிறது. அதனாலேயே தெரியுது நமக்கு அவன் வந்து அந்த லோகத்துல போய் பெருமானுடைய காமான் கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான் அப்படின்னு தெரியுது. இது விதிவாக்கியத்தினால ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அந்த விதிவாக்கிய சித்தமான வாக்கிய சேஷம்னுக்கும் அர்த்தவாதங்கள்லாம், அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம் பண்ற வாக்கியங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஸ்தோத்திரம் பண்றது அவன் எப்படிப்பட்டவன் இவன் எப்படிப்பட்டவன் வசதியா சொல்றது, அந்த வாக்கிய சேஷங்கள்லாம் சொல்லியோ அதுலாம் பிரம்ம குணங்கள்லாம் வெளியே சொல்லப்பட்டிருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கலாமே, அதுல என்ன உங்களுக்கு ரோதம் வந்தது, அதனால அதுலயும் தோஷம் இல்லை. ஆக இப்படி எல்லாம் வர்றதுனால சுவாஸ்தத்துல பிராமான்யம் உண்டுதான் உபநிடத்துக்கு, உபநிடத்துக்கு ஒண்ணுமே பிராமான்யம் இல்லைன்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது, சாஸ்திரார்மே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆக நீ போற வழியிலேயே வந்து நான் உன்னை அடிக்க பார்க்கறேன், நான் தனியா எதுவும் சொல்லல, நீ என்ன வழியில சொன்னியோ அதே வழியில நானும் வரேன், அதை வந்து நீ தோஷம்னு சொல்ல முடியாது. ஆகவே அன்வார்ஷோக்தி தன்யம், அன்வார்ஷோக்தினா அங்கீகரிக்கிற வாரம், நீ சொல்றத அங்கீகரிச்சு நான் அடிக்கிறேன் உன்ன. அது மாத்திரம் இல்லாம இவர் வந்து ருஜு, இவர் வந்து ஆர்ஜம்ன்றா, அதான் மனோவாக்காயனால ஒரே மாதிரி இருக்கிறவர் நம்ம சூத்திரக்காரர். அவர் பகவான் நாராயணனுடைய அவதாரம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நம்மவி பிரம்மணத்தையே வாசிஷ்டாயன மோனமா அப்படின்னு சொல்றேன், வியாசரே விஷ்ணு ரூபமா இருக்காரு, விஷ்ணுவே வியாச ரூபமா இருக்காரு அப்படின்னு. அப்படிப்பட்டவர் என்னைக்கும் ஆர்ஜம், மூணும் மனவாக்காயங்கள், மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாக்காள சொல்லுவேன், வாக்கு என்ன சொல்றதோ அதுதான் காரியத்தில் காமிப்பார். இப்படி மனோவாக்காயங்கள்லாம் ஒரே ரூபமா இருக்கக்கூடியவர் இவர். அப்படிப்பட்டவர் இந்த யுக்திகளை கொண்டே, நீ சொல்ற யுக்திகளை கொண்டே வச்சுட்டு பொன்னடிப்பார் இப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இப்ப பாருங்கோ, சித்தே விபச்சலாபே ஸ்வரிவ பலதையா லக்ஷ்மபங்கே ஜலபியம் பிரம்மாநியோக்தியானுமானப்ரமிதம் அபிபவது அம்சதசாஸ்திரதேவ்யம் இத்யர்த்தத்வேத்யபாதாத் பரவிஷயவசஃ ஸ்வார்த்தமானம் பவேதிதி அன்வாருஷ்யோக்தி தைன்யம் ஹி ஸஹத ருஜுஹு சூத்ரகத் வாவதூகஃ. வாவதூகஃ ஒரு அற்புதமான வாக்குவாதங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய மகா வாக்மி, அற்புதமான ஒரு பேச்சாளர், சாதாரணமான வாதம் பண்றவர் இல்ல, அப்படிப்பட்டவர் சூத்திரகாரர், யாரு கிருஷ்ண தேவாயணன் பாதநாயகன் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய வேதவியாசர். அந்த வியாசரானவர் அன்வாரிஷ்யோன்யம் நினைக்கிறது எல்லாம் ஒத்துண்டு போய் செஞ்சவர் செஞ்சவர்லாம் கிடையாது இவர், நான் அங்கீகரிச்சு அப்படி இப்படி சொல்றேன்னு சண்ட பிரசன்னமா வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர் இவர். சாமானியப்பட்ட ரிஷி இல்லையவர், இப்படிப்பட்ட பிரம்மவித்தவர், அவர் அழகா இதெல்லாம் சொல்ல போறவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் இந்த பிரம்ம விஷய பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கே, அந்த வாக்கியங்கள்லாம் சுவார்த்தே பிரமாணம் தான். சுவார்த்தே பிரமாணம்னா என்ன அர்த்தம், தன் அர்த்தத்தை அப்படியே சொல்லும். சில சமயத்திலாம் பாருங்கோ, கங்கையில மீன் அப்படின்னு சொன்னான், அதுக்கு கங்கையில மீன் அப்படின்னு சொன்னாக்கா கங்கைக்கு கங்கா பிரவாகம்னே அர்த்தம், கங்கா பிரவாகத்துல மீன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தன் சொன்னான், கங்கையில இடச்சேரி இருக்குது என்ன, இடச்சேரினாக்கா அந்த மாடு யாதவ குலம் இருக்கு அப்படின்னு, கங்காயாம் கோஷாகம். இப்போ கங்கையில மீன் சொன்னாக்கா சரி, கங்கா பிரவாகம் அர்த்தமாயிடும், ஆனா கங்கையில இடச்சேரின்னு சொன்னாக்கா அர்த்தம் வராது. ஏன்னாக்கா பிரவாகத்துல அது ஒரு கோகுலம் இருக்குமா, அது அக்ஷன் போடுமே, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அங்க கங்கையினுடைய தீரத்துல கவையில இடச்சேரின்னு ரஷனா பண்ணிக்கணும், கவனமா அர்த்தம் பண்ணிக்கணும், உண்மையான அர்த்தத்தை விட்டுடணும், சுவார்த்தம் உண்மையான அர்த்தத்தை விட்டுட்டு அதுக்கு நம்ம லட்சணையா கல்பிக்கணும்.
இந்த இடத்துல கங்கா பதத்துக்கு தீரம் கரைன்னு அர்த்தம். ஏன்னா தாத்தர்யம் உபபத்தி ஆகல, தாத்தர்யம் தகுந்ததா இல்லை, ஒத்து போல அங்கீகரிக்கப்படல. அதனால இந்த மாதிரி சொல்லணும், அதுக்கு லட்சணம் ஏன் சொல்லணும்னு சொல்லணும், முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு கவுனார்த்தத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இல்லாத இடத்துல பிரம்மம் கல்யாண குணங்களோட கூடியது, பிரம்மத்துக்கு அனந்த சக்திகள் இருக்கு, அவன் சத்து சங்கல்பன், அவன் காரணிகன், இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் அதனுடைய அர்த்தத்தை அப்படியே சொல்றது அப்படின்னு சொல்றது என்ன விரோதம், விரோதமே இல்லையே, அதை அப்படியே எதுக்கலாம் நீ, எதுக்கோசம் இவா வந்து விரோதம் பண்றான், இது அதை மாதிரி சொல் விரோதமாகவே சொல்ல வேண்டாம். அதனால சுவார்த்தே மானம் இந்த உபநிடத் வாக்கியங்கள், அவன் உபநிடத் வாக்கியங்கள்லாம் பிரமாணமே ஆகாதுன்னு சொன்னான் அவன் ஜாயிக்கும். அப்படி இல்லை, உபநிடத் வாக்கியங்கள்லாம் கூட பிரமாணமாக ஆகிடும் சுவார்த்தத்தில். சுவார்த்தம் தன்னுடைய அர்த்தத்தில், அதை விட்டுட்டு இன்னொரு அர்த்தத்தில் கிடையாது, சுவார்த்தத்தில் தான் பிராமான்யம் அது உண்டு. புரிஞ்சுக்கோங்க, சுவார்த்தே பிராமான்யம்னாக்க தான் எதோ அந்த அர்த்தத்தை சொல்ல வருதோ அந்த அர்த்தத்தில் அப்படியே பிரமாணம் ஆகிடும். அதை விட்டுட்டு ஒரு வேலைக்காரனை பார்க்குறோம், வேலைக்காரனை பார்த்துட்டு சொல்கிறோம் நீ ராஜா மாதிரி ராஜாவா இருக்கு நீ அப்படின்னு சொன்னான், அப்போ அதெல்லாம் வெறும் பிரசம்சை, அது உண்மையான அர்த்தம் இல்லை. ஆனால் பிரம்மத்தை பார்த்து எந்த கல்யாண குணத்தை சொன்னாலும் சொன்னது கம்மி தான், குறைவானது தான் நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள், அசங்கேய கல்யாண குணகணம் அப்படின்னு வசதியான சொல்லிருக்கோம். எண்ணிக்கையற்ற கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு பரமாத்மாவுக்கு நாம் சொல்லிருக்கோம். ஏன்னா உபநிடத் வாக்கியங்கள் அப்படி சொல்றது, ஆகவே அதுதான் உண்மையான அர்த்தம். அந்த உண்மையான அர்த்தத்தை அதுக்கு பிராமணியம் உண்டுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக அது எப்படி எந்த அந்த நாலு வகையிலையும் உண்டுன்னு இப்ப சொல்ல போற பாருங்க, சித்தே வித்தியலாவே ஸ்வரீவ பலதையா, ஸ்வரீவ பல ஸ்வக அப்படின்னா சொர்க்கலோகம் அர்த்தம், ஸ்வரீவ சொர்க்கலோகம் போல். இப்ப நீ என்ன சொல்ற, செயல் செயல் ரூபத்துல எது இருக்கோ செயல் வடிவு அதுல தானே உனக்கு அர்த்தம் வரும்னு சொன்ன. அப்போ சொர்க்கம்ன்றது பலன், அந்த சொர்க்க ரூபமான பலன்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அதை விவரிக்கிறது சாஸ்திரம். துக்கமே இருக்காது, எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும், அது போய் இருக்கும் வர்ணிச்சுட்டு போறது. இப்போ அது வந்து சித்தமான லோகம், அது சித்தமான லோகம். இப்போ பூலோகம் சித்திச்சு விடுச்சு, அதில் நாம எல்லாம் பிறந்திருக்கோம். அது மாதிரி சொர்க்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அது ஆனந்த ரூபமாக இருக்கும், அங்கே போய் ஒருத்தன் சேர்றோம் அப்படின்னா அந்த சொர்க்கலோகம்ன்ற சித்தமான லோகம் தானே, அதுக்கு நீ எப்படி அர்த்தம் சொல்லுவேன், அதுக்கு என்ன அர்த்தம் வரும், எப்படி உனக்கு அன்வைக்கும், அதே விரோதம் வந்துருமே. அதுக்கு நீ என்ன சொல்லுவ, விதி வாக்கியம் சொல்லிடுத்து, அந்த விதி ஏவல் தற்காலிக வாக்கியம் அது சொல்லிடுத்தோ இல்லையோ, அதுல இந்த சொர்க்க லோகமா அன்வைச்சுடுறது. அதனால அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன், இது என்ன தப்புன்னு நீ கேட்க போற. அதே எனக்கும் நான் என்ன சொல்றேன், மோட்சவா இருந்தாக்கா மோட்சம் ஒண்ணுன்னு ஆசைப்படுறவன் பிரம்ம உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்றது. அந்த உபாசனம்ன்றது மனோனிஷ்பாத்தியம், மனதனால தியானம் பண்ணி தியானம் பண்ணி நான் அவசியம். அப்போ மனசினால தியானம் பண்ணி தியானம் நாம சொல்றோன்றதுனால அந்த விதி வாக்கியத்துக்கு இதெல்லாம் சேஷமா இருக்கும். எது இந்த பிரம்மலோகம், அந்த பிரம்மத்தில் உள்ள கல்யாண குணங்கள், அது சொன்னா தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உபாசனத்துல கல்யாண குணங்கள் தான் நம்ம சொல்ல போறோம், அதனால சித்த வஸ்து கூட பரவாயில்ல. நீ எப்படியானா உனக்கு சொல்லி ஆகணும், சொர்க்கலோகத்துல அந்த சொர்க்கலோகன்ற ஒரு சித்தமான ஒரு லோகத்துக்கு நீ பிராமணியம் சொல்றியோ, அது சித்தமானது தானே. அந்த மாதிரி பிரம்மமும் சித்தமானது, சித்தமானது இருக்கிறது, இருக்கிறது தான் அது சாதிக்கப்படுறது இல்லை. ஒரு கடத்தை பண்றான்னாக்கா அந்த கடத்தை வந்து உற்பத்தி பண்ணணும். இப்ப நம்ம மோட்சத்தையோ சொர்க்கத்தையோ உற்பத்தி பண்ணல, இருக்கிற ஒரு லோகத்தை நாம் அடையிறோம் சொல்றோம் அவ்வளவுதான். அந்த இருக்கிறவங்க சொர்க்கலோகத்துக்கும் மோட்ச பிரம்மலோகத்தையும் என்ன வித்தியாசம், ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லையோ இல்லையோ, இது சொர்க்கலோகம் அது பேர்ல தான் வேறுபாடு. இங்க இது கர்மாவனால் அடையப்படுறது, அது பிரம்ம உபாசனத்தில் அடைவது இன்னும் விசேஷம் இருக்கு பிரம்மலோகம். ஆகவே இதுல தோஷமே இல்லை. அதே மாதிரியாக லக்ஷ்ம பங்கேச லப்யம் பிரம்மான்யோக்தியா, பிரம்ம அன்யோக்தியா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்து சொன்னாக்கா இது இந்த லோகம் அச்சேதனம் சொன்னான். இது அச்சேதனம் சொன்னா அப்ப சேதனம் ஒன்னு, அந்த சேதனம் ரெண்டு விதம், ஜீவன் மொத்தம் பரமாத்மா ஒருத்தன். இப்ப ஜீவனை சொன்னோம்னாக்கா அந்த ஜீவனை காட்டிலும் விதரீதமான ஜீவன் விலட்சணமா இருக்கக்கூடியது சேதனன் யாரு அப்படின்னா அவன் பரமாத்மா. ஒன்னத்தை விட்டு இன்னொன்று சொன்னா கூட இதனால அது சித்திச்சு விடுறதோ இல்லையோ, அதனால பிரம்ம அன்யோக்தியா
அந்த பிரம்மமானது வேற, அதுக்கு கல்யாணம் உடையது அப்படின்னு லட்சணம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ லட்சணம் சொல்ல முடியாதுன்னு சொன்ன, சொல்ல முடியாத போட வேணாலும் எனக்கு என்ன கஷ்டம். ஏன்னாக்கா ஏற்கனவே காவிய புராணங்கள்லாம் இருக்கு, அந்த காவிய புராணங்கள்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமா லட்சணம் சொல்லணும்னு வரா? எதுவுமே லட்சணம் சொல்லலை. வந்து ஒருத்தன் சொல்றான், அவரு நாயக்கன் இருக்கான் தலைவன், அவன் வரான், தலைவி எங்க இருக்கா, தலைவி இருக்கிறாள், தலைவிக்கு அழகு இப்படி இருக்கு, அவருடைய குணநலங்கள்லாம் வர்ணிக்கிறது. இப்ப அதெல்லாம் என்ன சொல்லலாம்? அதெல்லாம் சித்த வஸ்துவா அல்லது செயல் வடிவில் இருக்காது? சித்த வஸ்து தானே. அந்த மாதிரி காவியாதிகளில் பார்க்குறோம், அது மாதிரி நாடகாதிகளில் பார்க்குறோம், அது மாதிரி பாரதாதிகளில் பார்க்குறோம், அந்த மாதிரி உபநிடத்திலையும் பார்த்துக்கிறோம். இப்போ அதனால லட்சணம் சொல்லாட்டா கூட பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது, அல்லது பிரம்மத்துக்கு லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த சேதனம் அச்சேதனம் இதெல்லாம் சொல்லணும். இப்படி சொன்னாலே அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சுக்கணும். லட்சணம் தெரிஞ்சா தெரியாட்டா கூட அதனுடைய பிரதிபத்தி ஞானம்னு வந்துடுறது இல்லையா? அதனால இது அப்பிரமாணம் உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அப்பிரமாணம் உன்னால் சொல்லவே முடியாது. அதனால லட்சணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சொல்ற லக்ஷ்ம பங்கேச்சே லப்யம் பிரம்மான்யம், பிரம்மத்துக்கு அந்யம் வேறுபட்டது. அதை சொன்னாலே பிரம்மத்துக்கு லட்சணம் பிரம்ம சுரூபம் தெரிஞ்சிடும். ஆகவே நீ இரண்டாவது ஆக்ஷேபம் பண்ணியே அதுவும் சரியன்று. சரி, அதே மாதிரில மூணாவது நான் என்ன சொன்னேன், அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை சாதிச்சுடலாமே என்ன? ஆமா, சாதிச்சுடலாம், சாதிச்சுடும். அதனால என்ன எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சோ? அனுமானத்தினால் ஈஸ்வரனை சாதிச்சா கூட அந்த ஈஸ்வரனுக்கு வேண்டிய கல்யாண குணங்கள், அதனுடைய சக்தி, அதனுடைய ரூபம்லாம் தெரிஞ்சுட்டானுமா வேண்டாமா? அது உபநிடத்தை விட்டா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த விஷயத்துல அந்த வரையும் நீ வந்து சாஸ்திரத்துக்கு பிராமணியம் சொல்லிதான் ஆகணும். அதனால அதை அங்கீகரிச்சுட்டு போயிடேன். அது சொல்றேன், அது அனுமான பிரமித பபி. அனுமானத்தினால நீ சொன்ன ஜெகத் பிரபஞ்ச ஜெகத்தே காரியம் சாவயத்துவா அப்படின்னு சொன்ன, அதே மாதிரி ஜெகத்து சகர்த்திருக்கம், ஜெகத்து சகர்த்திருக்கம், இந்த பிரபஞ்சமானது கர்த்தாவை உடையது, ஜடவது, இந்த காரியத்துவம் ஜடவது. எப்படி காரியமா இருந்தா அது கர்த்தா இருப்பான், ஜெகத்தும் காரியம். அது எப்படி குலாலன் வந்து வசவன் வந்து ஜடத்தை பண்றானோ அந்த மாதிரி ஈஸ்வரனானவன் இந்த லோகத்தெல்லாம் பண்றான் அப்படின்னு அனுமானம் சொன்னேன், எடுத்துக்கிறோம். அந்த அனுமானத்தினால நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட அந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உனக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும், இன்னொருத்தருக்கு எவ்வளவு தெரியும், அதெல்லாம் காட்டின உபநிடத்தை அப்படியே சொல்றது ஏத்துட்டோம்னாக்கா எவ்வளவு கல்யாண குணங்கள் எப்படிலாம் நமக்கு கிரகிச்சுக்கலாம். அதனால இந்த இதுலையும் தோஷம் இல்லை. ஆனா அனுமான பிரமித மபி, அனுமானத்தினால தெரிஞ்சிருந்தா ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா கூட அம்சதா சாஸ்திர வேத்யம் பவது, அம்சதா அதனுடைய கல்யாண குணம், அதனுடைய ஞானைக்க சுரூபம், ஆனந்தைக்க சுரூபம், பிரம்ம ஆனந்தமாவே இருக்கும். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்தன் சொல்றோம், அது ஆனந்த சுரூபமா இருக்குது, ஆனந்த குணகமா இருக்குது அந்த பிரம்மம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சிருந்தோம்? நமக்கு தெரியாது இல்லையா? அந்த உணர்வுத்தானதான் தெரிஞ்சிருந்தோம். அந்த வரைக்கும் அதுக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு நியூனாதி நியூனம், குறைந்தபட்சம் அம்சத்தினாலேயாவது சாமானியம் இருக்குமோ இல்லையோ அந்த வரைக்கும் எங்களுக்கு போகிறோம். ஏன்னா ஒன் அடிக்கிறதுக்கோசம்தான் இதெல்லாம் அப்படின்ற. சரி, அதுதான் ஆச்சு. கடைசி என்ன சொன்ன, நீ அந்த புருஷார்த்தமே வரலையே, புருஷார்த்தம் வராதனால இந்த பிரம்மச்சாரம் எதுக்கு? புருஷார்த்தம் தான் என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னாக்கா அதனால பலன் கிடைக்கிறது, யாகாதியை அனுஷ்டிச்சாக்கா சொர்க்காதி பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பிரம்மமே செயல் வடிவம் இல்லையே, ஒரு சுரூபம், ஒரு சித்த ரூபம், அதை என்ன பண்ண முடியாது, அதனால என்ன பலன் கிடைக்கும்? அதனால எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதனால அதுக்கு வந்து என்னதுக்கு அது புருஷார்த்தமே இல்லாததுனால பிராமணியம் வராதே அப்படின்னு நான் கேட்டான். அதுக்கு பதில் சொல்ற, அப்படி இல்லாம இருந்தா கூட சரி, அது வந்து சேஷ வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, வாக்கிய சேஷங்கள்லாம், அவைகள்லாம் அபாதிதம், பாதிதம் இல்லை. ஏன்னா வேத வாக்கியங்கள், அந்த வேத வாக்கியம்னா பிரம்மத்தை அடைஞ்சாக்கா என்னென்ன சுகம் வரும் அப்படின்லாம் வசதியாக சொல்றது. நாம் எப்படிலாம் பிரம்மலோகத்தை போய் அடையும் அனுபவிப்போம், அவனுடைய குணங்கள் அனுபவிப்போம், நம்மளோட சேர்ந்து அவனை அனுபவிப்போம், அவனோட சேர்ந்து அவன் குணங்கள் அனுபவிப்போம், எத்தனை பலன்கள், இப்படி எவ்வளவு பலன்கள் இருக்கு. இதுதான் பரம புருஷார்த்தம். அதை சொல்ற வித்யர்த்தத்தேபி அபாதா, வித்யர்த்தம் தான், விதிதான் முக்கியம். ஆனால் அங்க மீதி வாக்கிய சேஷங்கள்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் அபாதா,
பாதமில்லை, பாதிக்கப்படுவதில்லை. அதனால பர விஷயத்தை வச்சாக, பர விஷயத்தை பரம பரன்னா பரமாத்மா, பரமாத்மா விஷயமான வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் அவைகள்லாம் சுவார்த்தமானம் பதே, சுவார்த்தே பிராமான்யம், மானம்னா பிரமாணம், சுவார்த்தேன தன்னுடைய அர்த்தத்துல பிரம்மத்தை பத்தி சொன்னா அது பிரம்மத்துக்கு தான் அன்வைக்கும், அதை கௌனமெல்லாம் சொல்லவே முடியாது. சுவார்த்தமானம் பவேதி இது அன்வார்ஷ்யோக்தி தைன்யம் நகித்த கதவதி அன்வார்ஷ்யோதனை. இது மாதிரி உங்கள்கிட்ட போய் கொஞ்சம் ஒத்துண்டு கெஞ்சின்னு இருக்க மாட்டார். இவர் வந்து நீங்க யுக்தியினால நீங்க சாதிச்சீங்கன்னாக்கா இவரே என்ன பண்ணுவார் தெரியுமா, யுக்தியினாலேயே சாதிச்சுடுவேன். அப்படி சொல்றதுனால ஏதாவது சூத்திரக்கார மனதுல ஒண்ணும் இதுல ஒண்ணும் வச்சுக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எல்லாம் நீ எப்படி எப்படிலாம் யுக்தியை சொன்னையோ அந்த மாதிரி தன்னுடைய விஷயத்தெல்லாம் சாட்சாதாவே யுக்திகளை கொண்டே கூட அவர் சாதிச்சுடுவார். ஏன்னா சூத்திரர்கள் எப்பேற்பட்டவர் அவர், சாட்சாத் நாராயணன் இல்லையா அவர். அதனால பகவான் அவர் வந்து நாராயண பகவானான நாராயணன், பகவானான நாராயணபுரமான சாஸ்திரத்தை பண்ணினார். அதுக்கு வேஷம் வேதவியாசரின் ரூபம் அப்படி பண்ணார். அது மட்டும் இல்ல, இவர் யார் தெரியுமா, ருஜுகு. ருஜுகுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்ஜவம்னு அர்த்தம். ஆர்ஜவம்னாக்கா ஏற்கனவே சொல்றேன்னு நினைக்கிறேன், அதாவது மனசு வாக்கு செயல் இது மூணும் ஒரே மாதிரி இருக்கணும். மனசியேகம் வசஸ்யேகம் கர்மன்யேகம் சதாத்மனாம். மனசு என்னது, வசஸ்ய என்னது, கர்மன் என்னது, துராத்மனாம். அதனால ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா சாதுக்களா இருப்பா, ஒன்னு ஒண்ணு மாறி மாறி இருந்ததுன்னா அவள் எல்லாம் துராத்மா. இங்க வியாசர் பேர்பட்டார், சுத்தாத்மாவை பேர்பட்டவர், பரம சுத்தாத்மா வியாசர்ன்றவர். அதனால அந்த வியாசரானவ ருஜுவா இருக்கார். ருஜுவா இருக்கார்னாக்க அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் எதை சொல்றாரோ அதைதான் நினைப்பார், எதை நினைப்பாரோ அதுதான் சொல்லுவார், எதை சொல்றாரோ அதுதான் பண்ணுவார். இதுதான் நம்ம சித்தாந்தருடைய பரமசாரமானது. சூத்திர காலத்து போறதோ அப்படியே நாம போனோம். ஏன்னாக்கா ஆர்ஜவன்றதே நிறைய வர்ணிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த இதுல சொல்ற கொஞ்சம் உபயுக்தேஷு வைசத்தியம் செய்வர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம் இது சௌச்ச ரசாயனம் உபயுக்தேஷு வைசத்தியம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுல நமக்கு ரொம்ப விபுலமான ஞானம் வேணும், பரந்த ஞானம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேண்டாம், பரமாத்மா தான் நமக்கு முக்கியம். ஏற்கனவே சொல்லிருப்பேன், திருவர்க்க நிரபேட்சதா கரண இந்த தர்மம் அர்த்தம் காமம் இது மூணு நமக்கு வேண்டியதில்லை. வேற என்ன வேணும் அப்படின்னாக்கா இந்த இது முக்கியம், மோட்சம் மாத்திரம் நமக்கு முக்கியம். அதுல சிந்தனை இருங்கோ கரணத்தையே சாரூக்கியம் மூணு, கரணம் இந்திரியங்கள் மூணு, மனோவாக்காயங்கள் எத்தனையோ பதினோரு இந்திரியங்களா இருந்தா கூட மனோவாக்காயன்றது மூணு இருக்கு, அதுல ஒரே ரூபமா இருக்கணும். கரணத்திலேயே சாரூக்கியம் இது சௌக்கிய ரசாயனம். நம்ம சொன்னார் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இறை உள்ளில் பெருமாள்கிட்ட போய் நம்ம ஒடுங்கி போயிடணுமா எப்படி அப்படின்னா உள்ளம் உரை செயல், உள்ளம்னா மனசு, உரைனா வாக்கு, செயல்னா காயம், காயம்னால சொல்றது. இந்த மூணும் உள்ளவும் மூன்றையும் இந்த மூணுத்து இருக்கிற மூணுத்தையும் உள்ளி கெடுத்து எந்தெந்த அதுல கெட்ட விஷயங்கள்ல இருந்தோ அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் கெடுத்து எல்லாம் ஒரே ரூபமா ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு இறை சேர்மின் உயிர் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் உடங்கு, இறை உள்ளில் ஈஸ்வரன் கிட்ட உள்ள அடங்கிடுங்க. இறை ஒளி உடங்கு ஈஸ்வரன் கிட்ட படிக்க போயிடுங்க. அது சொல்ற நம்ம ஆழ்வார். ஆக அந்த கரணத்திரைய சாரூபியன்றது முக்கியம். ஆழ்வார்கள்லாம் அப்படி அனுபவிச்சிருக்கா, சுவாமி தேசிகன் அப்படி அனுபவிச்சிருக்கு. அதுல சொல்லச்சே அந்த திருமாவையில தொண்டர் ஆழ்வார் சொல்ற போதெல்லாம் போது கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் தீதிலா மொழிகள் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன் அரங்கத்தில்லே என் செய்வான் சொன்னான்.
நான் என்னதான் பண்ணுவேன், நமக்கு சொல்லி காமிக்கிறார். அவர் வசதாக பரம சித்தாத்மா தொண்டடிப்படியாகிறார், அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆனால் நாம எப்படி இருக்கணும்னு சொல்ற, போதெல்லாம் போது கொண்டு உன் திருப்பு உன் பொன்னடி பணிய மாட்டேன், உன் திருவடியில் நான் விழுந்து சேர்க்கிறதே இல்லையே. இது செயல், ஒப்பொழுதும் உன்னை சேர்த்துதான் இருக்கணும், ஆனால் நான் சேர்க்கிறது இல்லை. அவர் திருவிழா மொழிகள் கொண்டு அழகான இன்பமான மொழி, கெட்ட மொழிகள் இல்லாத இன்பமான மொழிகளை வச்சுட்டு உன்னை பத்தி நான் உன்னுடைய குணங்கள் இல்லைனா பாட வேண்டாமா? திருவிழாவுகளுன்னு திருக்குணம், உன்னுடைய கல்யாண குணம் சொல்ல வேண்டாமா? திருக்குணம் செப்ப மாட்டேன், சரி அதுதான் போட்டோம். காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன். என் அன்பு என் மனசுல இருந்து கலந்துருக்குது, ஆனா அன்போடு நான் கலக்கல, காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன். அது வந்து நிறைய அர்த்தம் சொல்றா. ஏன்னா நீங்க சொல்ற கேட்டுப்பீங்களே, சுவாமி தேசம்தான் இருக்கிறார், கோப்ய காமார் பயா சம்சா துவேஷா சைத்யாதியோன்ற சம்பந்தா கிருஷ்ணயா யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ. நாரதர் வந்து ஈஸ்வரர்கிட்ட சொல்றார் என்னன்னா, கோபிகாஸ்திரிகள்னா பெருமாள் எப்படி அடைஞ்சா தெரியுமா? காமத்தினால. அவன் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு அந்த காதல் இருக்கே, அதனால அவன் அடைஞ்சான் காமத்தினால. கம்சனோ பயத்தினால, கிருஷ்ணன் கொண்டு குரானே கொண்டு குரானே கிருஷ்ணன் நினைச்சுட்டே இருந்தா கொண்டு போயிட்டா பெருமாள், அதனால அடைஞ்சிட்டான். அதே சிசுபால அறிகள்லாம் என்ன பண்ணா தெரியுமா? தேசம் பெருமாளை பத்தி பெருமாளுடைய சாஸ்திரவத்தை விரோதத்தை காமிச்சுட்டே இருந்தா, வேடத்தை காமிச்சுட்டே இருந்தா, அதனால அவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டாலாம். சரி, நான் விஷ்ணு குலத்தவர்கள்லாம் என்ன பண்ணா தெரியுமா? பெருமாள் அவதரிச்ச குலம், அந்த குலத்தை வந்தவாள்லாம் பெருமாளுடைய சம்பந்தம் கிடைச்சதுனால அவள் அடைஞ்சுட்டா. நீங்கள்லாம் இருக்கீங்களே அந்த பாண்டவாள், அவள்லாம் ஸ்நேகத்தினால அவருடைய சம்பந்தம் வந்து நீங்க அடைஞ்சிட்டீங்களோ, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா? நார்வர் சொல்ற பக்தியாவ எம் பிரபோ, பக்தியினால. இது பாத்துக்கோங்க, ஒத்தர் துவேஷத்தினால அடைஞ்சிட்டு பெருமாள், பெருமாள நினைக்கணும். அந்த நினைக்கிறது எப்படிதான் நினைக்கலான்னாக்கா, ஒருத்தர் காமத்தினால் நினைக்கிறார் சில பேர், இன்னொருத்தன் துவேஷத்தினால, இன்னொருத்தன் சம்பந்தம் எங்க வம்சத்துல பிறந்தே அப்படின்னுட்டு, இன்னொருத்தர் ஸ்நேகம், இன்னொருத்தர் பக்தி, ஏதோ ஒண்ணு. நாராயணன் கோயிலுக்கு நால்படி நாலு பக்கம் வாசப்படி, அந்த கிரமத்துல ஏதோ ஒரு வழியில இவா வந்து அடைஞ்சிட்டா. அந்த மாதிரியாக ஆர்ஜவன் மூணும் உட்கணும். இவர் சொல்ற காதலால் நெஞ்சம் வந்து கலந்தேன், அது என்னாலே எதிரே நடங்கக்கல்லே என் செய்வான் தோணினானே, நான் இதுதான் பொறுமே அப்படிங்கணும். வசதாக இவர் பரமா சித்தாத்மா, நமக்கோசம் இதை மாதிரி வேஷம் போடுற அபிநயம் இவெல்லாம் பண்றான். இன்னும் நித்தசூரியர்கள் ஒரு அவதாரம் சொல்றேன் சேர்க்கிறேன். அதனால இங்க வந்து ஆர்ஜவத்தோடு இருக்கக்கூடியவர் வியாசர் எப்படிப்பட்டவர்னா, பகவான்கிட்ட அப்படி ஒரு பிரதி, அதாவது தோஷமற்ற பக்தி உடையவர். அவர் மனோவாக்காயினால பெருமாளையும் நினைக்கிறவர், அவர் நம்மளை ஏமாத்தலாம் மாட்டார். இந்த மாதிரி கெஞ்சி குஞ்சுனா இது பண்ண மாட்டார், அற்புதமா யுக்தி இவ்வளவு போராடி ஜெயிச்சு காமிப்பார். உங்க பட்சமே வந்தும் அவா பட்சமே போய் ஜெயிச்சு காமிப்பார், பிரமாணங்களை காமிச்சும் ஜெயிச்சு காமிப்பார். அந்த மாதிரி சொல்றதுனால இந்த சாஸ்திரம் இருக்கே, சாஸ்திர ஆரம்பத்தின நாலு சூத்திரங்கள் சொன்ன மாதிரி சொல்றது சூத்திரி, அவைகள் இப்படிதான் போகுது. உங்க பக்கம் வந்தாலும் எங்களுக்கு சாதிச்சிடும், எங்க பக்கமே சாதிச்சுடுறது. நீங்க சொல்ற வாதத்தை வச்சு நாங்க சொன்னா கூட எங்களுக்கு சிதிச்சிடும், அதை சொல்றதா தான் இது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் சுவாமி. சித்தே வித்தலாபே சொர்வ பலதையா லக்ஷ்மபங்கே சலபியம் பிரம்மாண்யோக்தியானுமான பிரமிதம் அபிபவது அம்சத சாஸ்திர வேத்யம் வித்யர்த்தத்தேத்யபாதாத் பர விஷயவசஹ ஸ்வார்த்தமானம் பவேதிதி அன்வாருஷ்யோக்திதைன்யம் நஹி சஹத ருஜுஹு சூத்திரகிருத்வாபதூகஹ கவிதாச்சிரசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குலவே நமஹ.